ஒரு ஊரில் அஜய் என்ற சுட்டிப் பையன் இருந்தான். பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லித்தரும் பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளும் திறமை அவனிடமிருந்தது. அவன் மிகச்சிறிய வயதாக இருந்தாலும் தமிழில் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், எண் வரிசைகள் முதலியவற்றை மனப்பாடம் செய்து சிறப்பாக உச்சரிப்பான். அவனுடைய மாமா அவனுடைய மனப்பாடம் செய்யும் திறமையைக் கண்டு ஆச்சரியப்படுவார். படிப்பதில் திறமைசாலியாக இருந்தாலும் வாகனங்கள் மேல் ஏறி விளையாடுவது, அதிகமாக செல்போன் பயன்படுத்துவது, தான் பயன்படுத்தும் பொருட்களை கண்ட இடங்களில் வீசி செல்வது, மிட்டாய்கள் போன்ற உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவுகளை உண்பது, இவை போன்ற அதிக குறும்புத்தனம் அவனிடம் காணப்பட்டது. அவனுடைய மாமா என்ன புத்திமதி சொன்னாலும் அவனுடைய குறும்புத்தனம் அவனை விட்டுப் போகவில்லை. எனவே அவனுடைய மாமா அவனுக்கு அதிகமான குறும்பு செய்யக்கூடாது என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். முதலாவதாக அவனுடைய மாமா அவன் முன்பாக செல்போன் பயன்படுத்தும் பழக்கத்தை நிறுத்திவிட்டார். கடையில் கிடைக்கின்ற தின்பண்டங்களை உண்பதையும் நிறுத்திவிட்டார். அவனுடைய மாமா அவனுடன் இருக்கும் வேளையில் தன் கையில் எடுத்து பயன்படுத்துகிற பொருள்களை மறுபடியும் அதே இடத்தில் வைத்துவிடுவார். தேவையற்ற பொருட்களை குப்பைத் தொட்டிக்கு சென்று அங்கே அதை போட்டுவிடுவார். அதன் பின்னர் அஜயின் மாமா தான் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களை அவனிடம் புத்திமதியாக கூற ஆரம்பித்தார். சிறு சிறு கதைகளின் மூலமாக அதை புரியவும் வைத்தார். மாமா தனக்கு அறிவுரை சொல்வதற்கு தக்கதாக அவர் தன் வாழ்விலும் கடைபிடிப்பதை புத்திசாலி அஜய் புரிந்து கொண்டான். இதன் மூலம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டான். அதற்குப் பின்னதாக அவன் குறும்புத்தனங்களை குறைத்து கொண்டான். அவருடைய மாமா மற்றும் பெற்றோர்கள் சொல்வதைக் கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தான். அஜய் அறிவு மிகுந்த சிறுவனாக வாழ ஆரம்பித்தான். இந்த கதையின் மூலம் பெரியோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சிறு குழந்தைகளுக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு வாழ்ந்து காட்டினால் எளிமையாக புரிந்து கொண்டு நல்வழிப்படுவார்கள்.